வணக்கம் மக்களே, தமிழ் மோட்டார்ஸ் 360 சேனலுக்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கார்த்தி, கொப்பிச்சிட்டு படத்துலேருந்து. இன்றைக்கி நம்ம ஜெய்கிருஷ்ணா ஆட்டோ சேல்ஸ் நெக்ஸா கோயம்புத்தூர் ஷோரூமில் இருக்கும். ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் டாப் மாடலான ஆல்ஃபாவையும் அண்ட் செகண்ட் டாப் மாடலான ஜெட்டா வேரண்டியும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்தியன் மார்க்கெட்லேயே ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல அதிகமாக செல் ஆகிட்டு இருக்கிறது மாருதி சுசுகியோட பலினோ கார்கள் தான். அதுலேயுமே எஸ்பெஷலாக டெல்டா வேரியன்ட் தான் டாப் மோஸ்ட் செல்லிங்காக இருக்குது. இப்போது இந்த ஃபேஸ்லிஃப்ட் லான்ச் பண்ணதில் இந்த டெல்டா வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம இன்டெப்த்தாக பார்த்துடலாம். ஃப்ரண்டில் ஆஸ் யூஸ்வலாக நமக்கு சுசுகியோட பேஜிங் சென்டரில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக நெக்ஸ்ட் வேவ் கிரில் வித் அஸ்டியூவேட்டட் குரோம் ஸ்டிப்ஸும் வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துடுது ஹாலஜனோட. அண்ட் இதில் டிஆர்எல்ஸ் மிஸ் ஆகுது. அண்ட் அது போக ஃபாக் லேம்ஸும் மிஸ் ஆகுது. ஃப்ரண்ட்டில் பிளாக் கலரில் பம்பஸ் வந்துடுது. அண்ட் இந்த டெல்டா வேரியண்ட்டை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ரெண்டு விஷயங்களை வச்சு. ஃபஸ்ட் இந்த வீல்ஸை வச்சு. இந்த வீல்ஸை பொறுத்தளவு நமக்கு ஸ்டீல் வீல்ஸில் வீல் கவரோட கொடுத்துருக்காங்க. 185/65 செக்ஷன்ஸில் ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன் ஸ்ட்ரட் வந்துடுது. அண்ட் பாடி கலர் ஓவர்வியூ வித் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. இதில் நமக்கு அந்த 360 கேமரா ஆப்ஷன்ஸ் வரலை. அண்ட் ஏபிலர் நமக்கு பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக நமக்கு வைப்பர்ஸ் வித் வாஷர்ஸோடு வந்துடுது. அண்ட் இந்த டெல்டா வேரியண்ட்டை இன்னும் ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடலுக்கு டாப் ஸ்பெக் மாடலாக இருக்கிற ஜெட்டாலையும் ஆல்ஃபாலையுமே சைடில் குரோம் டோர் கார்னிஸும் வந்துடும் அண்ட் குரோம் டோர் ஹேண்டில்ஸும் வந்துடும். ஆனால் இந்த டெல்டா வேரியண்ட்டில் அது வராது. அண்ட் அது போக சைட்டில் அந்த பி பிலாரும் ஏ பிலாரும் நமக்கு பிளாக் கலரில் தான் கொடுத்துருப்பாங்க இந்த மூணு வேரியண்ட்லேயுமே. ஆனால் பேஸ் மாடலில் பாடி கலரில் தான் வரும். அண்ட் பாடிகுலர் டோர் ஹேண்டில்ஸ் வந்துடுது. ஆனால் இதில் ரிக்வஸ்ட் சென்சார் மிஸ் ஆகுது. அண்ட் ரியரில் நமக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் சஸ்பென்ஷன் டோரிசன் பீம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெல்டா வேரியண்ட்டில் மேஜராக ஒரு சில சேஞ்சஸ் பேக் சைட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். மேலே ஆஸ் யூஸ்வலாக நமக்கு ரிமோட்டோட அந்த ஆண்டனா ப்ரொஃபிஷன்ஸ் வந்துடுது. அண்ட் அது போக இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் வித் ஸ்டாப் லைட்ஸும் வந்துடுது. ஆனால் இந்த டெல்டா வேரியண்ட்டில் நமக்கு ரியர் விண்டோ வைப்பர் கிடையாது. அண்ட் கீழே சுசுகியோட பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ரிவர்ஸ் கேமராவும் கிடையாது. பலினோவோட பேஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக புதுசாக சிக்னேச்சர் எல்இடி பேக் லைட்ஸ் வந்துடுது. கீழே ரெஃப்ளெக்டர்ஸ் வந்துடுது. அண்ட் அது போக ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் நாலு பக்கம் வந்துடுது. அண்ட் இந்த வண்டியோட சேஃப்டி ஃபீச்சர்ஸை பார்க்கும்போது இந்த டெல்டா வேரியண்ட்டில் ஏபிஎஸ் டூயல் ஏர்பேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே இருக்கிற டாப் ஸ்பெக்கில் செட்டாலையும் ஆல்ஃபாலையும் நமக்கு 6 ஏர்பேக் வரும். அண்ட் இதில் 2 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இபிடி, பிஏ, சென்ட்ரல் லாக்கிங், சைல்டு சேஃப்டி லாக்ஸ், ஆன்டி தெஃப்ட் அலாரம், சீட் பெல்ட் வார்னிங், டோரஜார் வார்னிங், ஃப்ரண்ட் இம்பேக்ட் பீம்ஸ், சைடு இம்பேக்ட் பீம்ஸ், கிராஷ் சென்சார், இன்ஜின் செக் வார்னிங், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், அண்ட் அது போக ஹில் அசிஸ்டன்ட். இந்த ஹில் அசிஸ்டன்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக் கீர் ஷிஃப்ட் சிஸ்டம் மட்டும்தான் வரும். ஓகே, இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இனி இன்டீரியரில் போய் இந்த டெல்டா வேரியண்டில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். டிரைவர் சைட் டோர் வியூ பாருங்கள். அண்ட் இதில் அன்லாக் சுவிட்சஸ் நமக்கு குரோமில் கொடுக்கல, பிளாக் கலரில் தான் வந்திருக்கு. அண்ட் பவர் விண்டோ கண்ட்ரோல் சுவிட்சஸ் எல்லாமே வந்துடுது. இந்த டோர் பேட் நார்மல் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு டாப் ஸ்பெக்கில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே அந்த சாஃப்ட் டச்சில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வாட்டர் பாட்டிலோட ஹோல்டர்ஸ் வந்துடுது, ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது. இந்த இடத்துல ட்வீட்டர்ஸ் கொடுக்கல, டாப் ஸ்பெக்கில் மட்டும்தான் ட்வீட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் டிரைவர் சீட் அட்ஜஸ்டபிள் பொறுத்தளவு நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் இதில் கொடுக்கல. இது மிடில் மாடல் தான், பட் இதில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் சீட்டோட பேட்டனை பொறுத்தளவு நமக்கு டாப் ஸ்பெக்கில் கொடுத்த மாதிரி அதே பேட்டர்ன் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டோட டிரைவர் சீட் வந்துடுது. அண்ட் கோ டிரைவர் சீட்டும் ஆல்சோ. அண்ட் டிஸ்பிளே பொறுத்தளவு நமக்கு எம்ஐடி செக்மெண்ட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுக்கல, டாப் ஸ்பெக்கில் மட்டும்தான் நமக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே வருது. பட் இருந்தாலுமே இதிலேயே நமக்கு ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், அப்புறம் சீட் பெல்ட் வார்னிங், அஜார் வார்னிங் இது எல்லாமே நமக்கு காமிக்குது. அது போக ஃபியூல் எம்டி அண்ட் ஃபியூல் கன்சப்ஷன் இது எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் அது போக நம்மளுடைய ஸ்டீரிங் வீலை பொறுத்தளவு நமக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க 3 ஸ்போக்ஸில். சென்டரில் சுசுகியோட பேஜிங் குரோமில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் நமக்கு ஆடியோ கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே இந்த ஸ்டீரிங்லேயே வந்துடுது. இந்த கால் அட்டன் அண்ட் வாய்ஸ் கமெண்டிங் இது எல்லாமே வந்துடுது. அண்ட் இந்த ஸ்டீரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தளவு நமக்கு டில்ட் மட்டும்தான் வருது, டெலஸ்கோப்பிக் வரலை. டெலஸ்கோப்பிக் ஜெட்டா அண்ட் ஆல்ஃபாவில் மட்டும்தான் வரும். அண்ட் இதுலேயும் இதுக்கு கீழே இருக்கிற சிக்மாலையும் வராது. லெஃப்ட் சைடில் வைப்பர்ஸ் கண்ட்ரோல் வந்துடுது, ரைட் சைடில் ஹெட்லாம்ப் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுது. அண்ட் சென்ட்ரலாக இந்த வண்டியோட டேஷ்போர்டை பாருங்கள். அண்ட் டாப் ஸ்பெக்கில் பார்த்த மாதிரி அதே பிளாக் வித் சில்வரோட காம்பினேஷனில் இருக்குது. அந்த எஜ் டூ இந்த எஜ் வரைக்குமே அந்த சில்வர் ஃபினிஷிங் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஏசி வின்ஸ் இருக்குது. அண்ட் ஏசி வின்ஸில் அந்த பியானோ பிளாக் ஃபினிஷிங் வரலை. அண்ட் இந்த இடத்துல அந்த ஹெச்யூடி டிஸ்பிளேயோட ப்ரொஃபிஷன்ஸ்லாம் எல்லாமே இருக்குது, பட் அதில் ஆப்ஷன்ஸ் இல்லை.
இந்த இடத்துல ஐஎஸ்எஸ் பட்டன் வந்துடுது, ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது அண்ட் பெடல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் மேலே சன்வைசர் வந்துடுது, சென்டரில் சுவிட்சஸ் வந்துடுது அண்ட் பேசஞ்சர் சைடு வேரண்டி மிரரோட வந்துடுது. அண்ட் இன்டர்னல் ஐஆர்விஎம் தான் இருக்குது அண்ட் ஆட்டோ டிம்மிங் இதில் கிடையாது. இந்த ஃபேஸ் லிஃப்டர் டெல்டா வேரியண்ட்டில் இதுக்கு முடிய இருந்த ஃபெதர் டச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது 7 inches டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஸ்மார்ட் ப்ளே ஸ்டுடியோவோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஃபோன் கனெக்டட் நேவிகேஷன்ஸ் இன்பில்டாக வந்துடுது. அண்ட் அது போக ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே, ரேடியோ, தீம்ஸ் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் அது போக நேவிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம். அண்ட் இதில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் மிஸ் ஆகுது, ரிவர்ஸ் கேமரா அண்ட் ரிவர்ஸ் கேமரா வியூ டாகிள் பொசிஷன்ஸ், இது மட்டும்தான் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்தில் மிஸ் ஆகுது. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் கவர் ஆகுது. அண்ட் சென்ட்ரலில் ஹசார்ட் ஸ்விட்சஸ் வந்துடுது அண்ட் ஏசி வின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி வின்ஸில் சில்வர் ஃபினிஷிங் எதுவும் இதில் கொடுக்கலை. அண்ட் சைடில் அந்த ஏர்பேக்கோட ப்ரொஃபிஷன்ஸ் வந்துடுது இந்த டேஷ்போர்ட்லேயே. இந்த பக்கம் ஏசி வின்ஸ் வந்துடுது, க்ளவ் பாக்ஸ் இருக்குது பட் அதில் லைட்ஸ் எதுவும் கொடுக்கல. அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சிஸ்டம்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் ஜாக்கெட்டும் வந்துடுது அண்ட் யூஎஸ்பி ஆக்ஸும் வந்துடுது. அண்ட் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கீர் பாக்ஸிங் சிஸ்டம் இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த டெல்டா வேரியண்ட்டில் நமக்கு ஆம்ரெஸ்ட் வரலை, அந்த ப்ரொஃபிஷன்ஸ் தான் இருக்குது பட் ஆம்ரெஸ்ட் கிடையாது. இந்த ஃபேஸ் லிஃப்ட் பண்ணின பலினோவில் யூஸ் பண்ண பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குன்னு தான் சொல்லணும், நல்லா ஹெவியாகவும் இருக்குது. அண்ட் சன்செட்ஸ் ரெண்டு பக்கமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேசஞ்சர் சைடு மட்டும் நமக்கு வேரண்டி மிரர் வரும், டிரைவர் சைடு வராது. அண்ட் அது போக பேசஞ்சர் சைடில் நமக்கு டோர் வியூ பார்க்கும்போது அதே ப்ளூ கலரில் நமக்கு டோர் பேட்ஸ் எல்லாமே வந்துடுது. அது போக பவர் விண்டோ கண்ட்ரோல் சுவிட்சஸ், அன்லாக் சுவிட்சஸ், வாட்டர் பாட்டிலோட ஹோல்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ், இது எல்லாமே ஆஸ் யூஷுவலாக வந்துடுது. ஓகே, ஃப்ரண்ட் சைடு பார்த்தாச்சு, பேக் சைடு போய் பேக் சைடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். பேக் சைடு டோர் வியூ நமக்கு ஆஸ் யூஸ்வலாக அதே அன்லாக் சுவிட்சஸ், டோர் பேட்ஸ், பவர் விண்டோ சுவிட்சஸ், வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ், இந்த இடத்துல சைல்டு சேஃப்டி லாக்ஸ் வந்துடுது. அண்ட் ரியரில் சேம் அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்ட்ரலையும் ஆம்ரெஸ்ட் வரல, இதில் ஃபிக்ஸ்டு கட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் வரல. அண்ட் இதோட ஃபோல்டிங் பொறுத்தளவு நமக்கு பெஞ்ச் ஃபோல்டிங் தான் கொடுத்துருக்காங்க, 60 ஃபால்ட்டி கிடையாது. அண்ட் அது போக சைல்டு சேஃப்டி ஹேங்கர்ஸ் இருக்குது, சீட் பெல்ட்ஸும் இருக்குது. ஓகே, இந்த டெல்டா வேரியண்ட்டோட ஃப்ரண்ட் சைட் டேஷ்போர்ட் வியூ பாருங்கள். எனக்கு இந்த டேஷ்போர்ட் வியூ பார்க்கும்போது ஜெட்டா வேரியண்ட்டை சிமிலர் சேஞ்சஸோட பார்க்குற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட லெக் ரூம், தை சப்போர்ட் அண்ட் ஹெட் ரூம் பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் கம்ஃபர்டாகவும் இருக்குது. அண்ட் அது போக மேலே நமக்கு கிராப் ஹேண்டில்ஸ் வந்துடுது, ரெண்டு பக்கமே வந்துடுது. அண்ட் சென்ட்ரலில் நமக்கு லைட்ஸோட சுவிட்சஸ் வந்துடுது, சென்ட்ரலில் கொடுத்தங்காட்டி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஓகே, பேக் சைடு போய் பூட் ஓப்பன் பார்த்துடலாம். இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸை பொறுத்தளவு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 318 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ரியர் பார்சல் செல்ஃப் இன்பில்டாக வந்துடுது. அண்ட் சைடில் நமக்கு ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பேர் வீலும் நமக்கு 15 inches ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ரண்ட் சைடு போய் இன்ஜின் ஸ்பெக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெக்ஸை பொறுத்தளவு ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் மட்டும் தான் கிடச்சிட்ருக்கு, K12N+ ISS டூயல் ஜெட் 1.2 லிட்டர் இன்ஜினும். இது இன்ஜின் அதிகபட்சமாக 66 kW பவரையும் 113 Nm டாத்தனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட மைலேஜ் மேனுவலுக்கு 22.35 கிலோமீட்டரும் ஆட்டோமேட்டிக்கு 22.94 கிலோமீட்டர் மைலேஜும் கிடைக்குது. இந்த வண்டி மொத்தமாக ப்ளூ, க்ரே, சில்வர், ரெட், ஒயிட் பீஜிங்கிற 6 கலர் ஆப்ஷன்ஸில் கிடச்சிட்ருக்கு. அண்ட் அது போக இந்த வண்டியோட எக்ஸோரூம் ப்ரைஸ் 6.3 லட்சம் டு 9.49 லட்சங்கிற எக்ஸோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக கிடச்சிட்ருக்கு. ஓகே மக்களே, இந்த கார் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கார் ரிவ்யூடன் உங்களை சந்திக்கிறேன்.